ரிகர்ஷன். ஓ, முதல்ல ரிகர்ஷன்னா என்ன? கர்சிவ் ரைட்டிங் தான், திரும்ப திரும்ப பண்ணுறது தான். கர்சிவ் ரைட்டிங் தான் கண்டினியூஸாக பண்ணுறது. கண்டினியூஸாக பண்ணுறதையே திரும்ப திரும்ப பண்ணுறது ரிகர்சிவ். அவ்வளோதான், ரிகர்சிவ் அப்ரோச். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணுறது. இப்போ திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் ஏற்கனவே தெரியுமே, அதுக்கு பேர் லூப்பிங்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். வைல் லூப், ஃபார் லூப் இதெல்லாம் படிச்சிருக்கோமே. அப்படின்னா அதுக்கு பேர் இவங்க சொல்கிறது ஐட்ரேட்டிவ் அப்ரோச், திரும்ப திரும்ப பண்ணுறது. இங்கே இதுக்கு பேர் வந்து ரிகர்சிவ் அப்ரோச். இப்போ ஐட்ரேட்டிவ் அப்ரோச்சுக்கும் ரிகர்சிவ் அப்ரோச்சுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னா, ஆமாம், வித்தியாசம் இருக்குது. ஐட்ரேட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது ரிப்பீட்டிங் தி பிளாக். ஒரு ஃபார் லூப்போ இல்லை ஒரு வைல் லூப்போ இருக்கும், ஒரு பிளாக் எழுதியிருப்பீங்க, அந்த பிளாக்கை ரிப்பீட்டேட்டிவாக பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதுதான் ஐட்ரேட்டிவ் அப்ரோச், லூப்பிங். ரிகர்சிவ் அப்ரோச்சுங்கிறது அது இல்லை. ரிகர்சிவ் அப்ரோச் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனையே ரிப்பீட்டடாக பண்ணுறது, ஒரு மெத்தடையே திரும்ப திரும்ப. அதாவது ரிகர்ஷன் அப்படின்னாலே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மெத்தட் காலிங் இட் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு மெத்தட் தன்னைத்தானே திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்படின்னா என்னென்னே புரியலையே. இப்போ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், மெயின் மெத்தட் வச்சுருப்போம். அப்படி மெயின் மெத்தட் வச்சுட்டு அதுலேருந்து ஆடுன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுவோம். இப்படி தான் பண்ணுவோம், ஒரு மெத்தட்லேருந்து இன்னொரு மெத்தடை தான் கால் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம பண்ணுறது ஒரே ஒரு நிமிஷங்க. இப்போ ரிகர்ஷன் அப்படிங்கிறது இப்படி ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தடை கால் பண்ணுறது இல்லை. ரிகர்ஷனுங்கிறது அந்த மெத்தட் அதையே கால் பண்ணுறது. இப்போ அந்த மெத்தட் அதையே எப்படி கால் பண்ணோம்? இப்போ பாருங்களேன், டிஸ்பிளே. இப்போது ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ரோக்ராம் ரிகர்ஷனில் என்ன அப்படின்னா, 1, 2, 3, 4, 5 ப்ரிண்ட் பண்ணுறது. எப்படி ப்ரிண்ட் பண்ணலாம்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் 1. ரிகர்ஷனில் பண்ணலை, லூப்பிங்லேயும் பண்ணலை, ரொம்ப நார்மல் அப்ரோச்சில் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் 4, சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் 5. இதுதான் ஈஸியஸ்ட் வே. இப்போ இது வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறது தான் லூப்பில் எழுதுறது. ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 1, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, ஐ ப்ளஸ் ப்ளஸ், இந்த இடத்துல நான் ஐயை ப்ரிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது லூப்பில் எழுதுறது. இப்போ லூப் யூஸ் பண்ணக்கூடாது. லூப் யூஸ் பண்ணாமல் எனக்கு 1, 2, 3, 4, 5 வேணும் அப்படின்னா அதை நான் இப்படி பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண போகிறேன் இந்த இடத்துல என்ன பண்ணலாம். லூப்பெல்லாம் இல்லை, லூப்பெல்லாம் எடுத்து விட்ருவோம், இருக்கிற மெத்தட்ஸ்லாம் எடுத்து விட்ருவோம். ஏபிசின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அவ்வளோதான். இந்த கிளாஸில் லூப் யூஸ் பண்ணக்கூடாது. 1, 2, 3, 4, 5 ப்ரிண்ட் பண்ணணும். ரொம்ப ஈஸியஸ்ட் வே, ப்ரிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 பாஸ் பண்ணுறேன். இப்போ ஆப்ஜெக்ட் இல்லாமல் கால் பண்ணுறேன். ஆப்வியஸ், ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடாக இது க்ரியேட் ஆகும். அது ஸ்டாட்டிக் ஆனாலும் சரி, நான் ஸ்டாட்டிக் ஆனாலும் சரி, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. 1 ப்ரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ரிண்ட் நம்பர்ஸ் 2, ப்ரிண்ட் நம்பர்ஸ் 3, ப்ரிண்ட் நம்பர்ஸ் 4, ப்ரிண்ட் நம்பர்ஸ் 5. இப்படி கொடுத்தாச்சு, சரியா? இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன்னு வைங்களேன். 1, 2, 3, 4, 5 எனக்கு வந்துடும், இது பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ இதுவும் ரிகர்ஷன் இல்லை, இது நார்மல் அப்ரோச் தான். என்ன ப்ரிண்ட் இல்லைன்னு டைரெக்டாக கால் பண்ணுறது, இப்போதெல்லாம் ப்ரிண்ட் இல்லைன்னு தூக்கி ஒரு மெத்தடில் போட்டு அந்த மெத்தடை கால் பண்ணுறது. இப்போ ரிகர்ஷன்னா என்னது அப்படின்னா, இப்படி கால் பண்ணுறதுக்கு பதிலாக பாருங்களேன், நான் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரிண்ட் நம்பரை கால் பண்ணிட்டேன், மெயின் மெத்தட்லேருந்து கால் பண்ணிட்டேன். இப்போ ப்ரிண்ட் நம்பர்ஸ்க்கு போயிட்டோம். இங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸ், இங்கேருந்தே ப்ரிண்ட் நம்பர்ஸை கால் பண்ண என்ன, ஏன் நான் மெயின் மெத்தடுக்கு போய் ரிட்டர்ன் வரணும்? இப்படி கொடுக்குறது மெத்தட் ப்ரிண்ட் நம்பர்ஸ்க்கு வரீங்க, ஓகே, 1 ப்ரிண்ட் பண்ணுறீங்க, ஓகே, ஐயோட வேல்யூ இப்போ 2 மாறி வச்சு, ஓகே, அங்கேருந்து நீங்கள் ஒரு மெத்தடை கால் பண்ணுறீங்க, அந்த மெத்தட் அதே மெத்தட். இப்போ ப்ரிண்ட் நம்பர்ஸோட வேல்யூ 2 மாறிடுச்சு, அதனால் ப்ரிண்ட் நம்பர்ஸ் இங்கே 2 ப்ரிண்ட் பண்ணோம், அப்புறமா 3 மாறும், 4 மாறும்,
இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன்னா இங்கே பாருங்களேன் இவ்வளோ நம்பர்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஒன்னில் ஆரம்பித்து இப்படியே பிரிண்ட் ஆகிட்டே போயிருக்கு. ஒரு பீரியடில் என்ன நடந்திருக்கு? எங்கே அந்த பீரியட்? டென் சிக்ஸ் ஒன் டூ வரைக்கும் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா நடந்திருக்கிறது ஜாவா டாட் லேங் டாட் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ எரர். இதுதான் எரர் அப்படின்னு சொல்கிறது. இந்த 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 நேம் தான் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ சைட்டுக்கே வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ தான். அப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துடும், ஏன் இதில் 10,000 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆச்சு? இன்டீஜரோட ரேஞ்ச் 10 டிஜிட் இருக்குமே மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும், அப்புறம் ஏன் இதில் 10,000 வரைக்கும் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்டால், இங்கே நடந்திருக்கிறது ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ எரர். அப்போ ஏங்க 10,000த்தோடு நிற்கிறதுக்கும் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோவுக்கும் என்னங்க கனெக்ஷன் அப்படின்னா, அப்போ முதல்ல ஸ்டாக் ஓவர் ஃப்ளோனா என்ன அப்படின்னு கற்றுக்கணும். இப்போ ஸ்டாக் ஓவர் ஃப்ளோனா என்ன? இப்போ ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ கற்றுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்டாக்னா என்ன? ஸ்டாக்குங்கிறது ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட், அப்படி இல்லைனா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். எப்படி சொன்னாலும் இது நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். நான் அப்போ பேசுனதை தான் திரும்ப பேசுகிறேன். இப்போ முன்னாடியே உங்ககிட்ட இந்த மெத்தடு இப்படி ஒரு ஸ்டோரி ஏதோ நம்ம பேசணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்டாக்குங்கிறது நீங்கள் முதல்ல போகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா அப்போ பையிங்கிற மெத்தடுக்கான டெஸ்கிரிப்ஷன் வேணும். அதுக்கப்புறமா பே பண்ணுறீங்க. பே பண்ணிட்டீங்கன்னா பேங்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வேணும். கெட் பேலன்ஸுங்கிறது வேணும். கெட் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ எப்போ உங்களோட கெட் பேலன்ஸ் முடியுதோ அப்போது பேமெண்ட் முடியுது. எப்போ பேமெண்ட் முடியுதோ அப்போ பர்ச்சேஸ் முடியுது. எப்போ பர்ச்சேஸ் முடியுதோ நீங்கள் போன வேலை முடியுது. அப்போ இதில் நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ண வேலை என்ன? கோ. அடுத்து என்ன பண்ணீங்க? பை. அடுத்து என்ன பண்ணோம்? பே. அடுத்து கெட் பேலன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு முடிஞ்ச வேலை என்ன? இதை வந்து ஜாவா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம கோ பண்ணோம், அடுத்து பை, ஓகே, அடுத்து பே, ஓகே, அடுத்தது கெட் பேலன்ஸ், ஓகே. இதுதான் ஸ்டாக். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன மெத்தட் என்ன? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன மெத்தட் என்ன? கோ. அடுத்தது பை. அடுத்தது பே. அடுத்தது கெட் பேலன்ஸ். ஆனால் ஃபஸ்ட்டு முடிஞ்ச மெத்தட் என்ன? கெட் பேலன்ஸ். அப்போது லாஸ்ட்டாக உள்ளே போனது ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது அதான் ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட், இல்லை லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அதனால தான் இந்த கோவை நீங்கள் மெயின் மெத்தட்லேருந்து கால் பண்ணியிருப்பீங்க. மெயின் மெத்தடோட எக்ஸிக்யூஷன் கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால தான் அந்த மெயின் மெத்தடோட எக்ஸிக்யூஷன் கடைசி வரைக்கும் இருக்கும். அதை ட்ரிகர் பண்ண வேண்டாங்கிறதுனால அதை ஸ்டாட்டிக் மெத்தடாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் அதர் ஸ்டோரிஸ். ஸ்டாட்டிக் பற்றின டிஸ்கஷன்லாம் இதுதான் ஸ்டாக். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த ஸ்டாக்கில் இப்போ நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பார்த்தோமா, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கும் இப்படி தான் போகும். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நீங்கள் ஒரு மெத்தட் பார்த்தீங்க, பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் பார்த்தீங்க. அந்த மெத்தட் என்ன பண்ணுன்னா, இதில் எந்த லைனில் எரருங்கிறது தான் அது காட்டும். இந்த ஸ்டாக்கில் எங்கே ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் காட்டும். அது ஒரு டெவலப்பருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேயில் ப்ராப்ளமா, பையில் ப்ராப்ளமா, கெட் பேலன்ஸில் ப்ராப்ளமா அப்படின்னு பார்க்குறது, அந்த ஸ்டாக்கை ட்ரேஸ் பண்ணுறது ஒரு டெவலப்பருக்கு ப்ரோக்ராமில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் கொடுப்போம். நம்ம பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் கொடுக்கலனாலும் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணலனாலே அது இந்த ஸ்டாக்கை தான் பிரிண்ட் பண்ணி காட்டும், நான் இவ்வளோ ட்ரை பண்ணேன் அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது என்னது, இப்போ நம்ம வந்து இவ்வளோ மெத்தட்ஸை கால் பண்ணலை. இங்கே என்னென்ன மெத்தட்ஸை கால் பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல ஒரே ஒரு மெத்தடை தான் கால் பண்ணியிருக்கோம், பிரிண்ட் நம்பர் அப்படிங்கிறது தான் கால் பண்ணியிருக்கோம். இப்போ பிரிண்ட் நம்பரை கால் பண்ணோன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல சொன்னதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பிரிண்ட் நம்பரை கால் பண்ணுறீங்க. அப்போ ஐயோட வேல்யூ ஒன்றுன்னு வச்சுட்டீங்க, அதை கால் பண்ணுறீங்க. ஐயை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டீங்க. திரும்பவும் பிரிண்ட் நம்பரை கால் பண்ணுறீங்க. அப்போ ஐயோட வேல்யூ ஒன்றுன்னு வச்சுட்டீங்க. திரும்பவும் ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறீங்க. திரும்பவும் இந்த இடத்துல பிரிண்ட் நம்பர்ஸ் ஐ ஒன்றுன்னு வச்சுருங்க. திரும்பவும் ஐயை ப்ளஸ் பண்ணுறீங்க. இது நடந்துகிட்டே இருக்குது, கரெக்டாக? அப்போ என்ன நடக்கும்னா, இவ்வளோ மெத்தட்ஸ், ஃபஸ்ட்டு பிரிண்ட் நம்பர் வரும், பிரிண்ட் நம்பர் வரும், அந்த ஆக்ஷன் முடியும், அதுக்கப்புறமா அது தன்னைத்தானே கால் பண்ணுது. அப்போது பிரிண்ட் நம்பர், பிரிண்ட் நம்பர், பிரிண்ட் நம்பர் ஒன், பிரிண்ட் நம்பர் டூ, இப்படி உங்களோட ஸ்டாக்கில் ஒரே மெத்தட் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும்.
ஒரே மெத்தட் தான், ஆனால் ஒரே மெத்தட் தான், வேறு வேறு இன்புட்டோட ரிப்பிட்டேட்டிவாக ஸ்டாக்கில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஸ்டாக் பைலாயிரும். இப்போ வந்து நம்மளை பொறுத்தளவில் நான் ஒரு 10,000 நம்பர் தானேங்க இங்கே பிரிண்ட் பண்ணுறேன், இது என்னங்க பெரிய விஷயம், இன்டீஜரோட ரேஞ்ச் உங்களுக்கு தெரியுமா? கரெக்டு தான், ஆனால் ஜாவாவை பொறுத்தளவில் 10,000 நம்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு 10,000 மெத்தட் கால் ஆயிருக்கு இந்த இடத்துல. இப்போ 10,612 மெத்தட் கால் ஆயிருக்கு, அதான் ஜாவாவோட அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ 10,612 மெத்தடை ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னோடய ஸ்டாக்கில் இடம் இல்லைப்பா, ஓவர் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டாக், கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ எரர் அப்படிங்கிறது. சரியா? இப்போ ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ எரரும் தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி இந்த ஸ்டாக் பைல் ஆகுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டோம், அதோடு சேர்ந்து எப்படி ஒரு மெத்தடை ரிப்பிட்டேட்டிவாக நம்ம கால் பண்ணலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிட்டோம். அப்போது ரிகர்ஷனுக்கு வேறு வழியே இல்லையா? இப்போ ரிகர்ஷனில் நான் இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5 பிரிண்ட் பண்ண வழியே இல்லையா? அப்படின்னா வழி இருக்குது. என்ன? உங்களுக்கு 1, 2, 3, 4, 5 தானே வேணும். அப்போது இந்த நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5-ஓ இல்லை லெஸ் தேன் 5-ஓ இருக்கிறவது மட்டும் இந்த பிரிண்ட் நம்பரை கால் பண்ணுங்கள், மற்ற டைமில் கால் பண்ணாதீங்க. அப்போ எப்போ 5 ஆயிடுச்சோ 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும், எப்போ 6 ஆயிடுச்சோ அப்போ நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டூ இல்லை லெஸ் தேன் 5 வரைக்கும் கொடுத்துட்டிங்கன்னா போதும். 1, 2, 3, 4 லெஸ் தேன் 5 கொடுத்துருக்கிறதுனால லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டூ 5 கொடுத்தீங்கன்னா 1, 2, 3 அப்போது 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்கு. அப்போ எப்படி ஒரு லூப் எழுதும்போது லூப்பில் கண்டிஷன் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். லூப்லேயும் கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி இங்கே கண்டிஷன் முக்கியம். சரியா? இந்த கண்டிஷன் இல்லைன்னா உங்களோட இந்த ஸ்டாக் வந்து ஃபில் ஆகி நிரம்பி வழியும், அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல கண்டிஷன் கொடுக்கணும். இந்த ப்ரோக்ராம் புரியுதா? இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே 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 போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அடுத்து இதே மாதிரி குட்டியாக ஒரு ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுவோம். லூப்பில் பண்ண எல்லாத்தையுமே ரிகர்ஷனில் பண்ண முடியும், எல்லாமே. நீங்கள் லூப்பில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே ரிகர்ஷனில் பண்ண முடியும், நம்ம பண்ணுவோம். இதை ட்ரை பண்ணிட்டு சொல்கிறீங்களா? ஃபைன். அப்போ இந்த மாதிரியான குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணலாமா? அப்படின்னா கண்டிப்பாக லூப்பிங்கில் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே இதில் பண்ணலாம். இப்போ லூப்பிங்கில் என்ன பண்ணோம்? இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் லூப்பில் என்ன பண்ணோம் தெரியுமா? இதே மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான் பண்ணோம். ஃபேக்டோரியல் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிரிண்டிங் நம்பர்ஸ் 1, 2, 5 பண்ணிட்டோமா? இப்போ அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் இதில் எப்படி பண்ணலாம் ட்ரை பண்ணுவோமா? அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் என்ன பண்ணுறது? ஐயை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கவுண்ட் ஒன்று வச்சுக்கலாமா, டோட்டல்னு ஒன்று வச்சுக்கலாமா? இன்ட் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு கொடுத்து அந்த டோட்டலை இங்கே பாஸ் பண்ணுறேன். சரியா? இந்த இடத்துலையும் டோட்டலை பாஸ் பண்ணுறேன். இப்போ டோட்டலோட வேல்யூ ஃபஸ்ட் டைம் 0. இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் ஐ, இதில் எது புரியலைனாலுமே கேளுங்கள், ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருவோம். ஒவ்வொரு தடவையும் லேட்டஸ்ட்டு டோட்டல் என்ன வருதோ அதை பாஸ் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட் டைம் டோட்டல் 1 மாறி இருக்குமா, ஐ 2 மாறி இருக்குமா, அந்த 1-ஐயும் 2-ஐயும் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. எல்லாம் கரெக்டு, அப்படியே மாறி மாறி ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ இந்த மாதிரி எழுதியிருக்கிறதுல யாருக்கெல்லாம் புரியலை? இப்போ இது யாருக்கும் புரியலைன்னா சொல்லுங்கள், ஏன் இந்த இடத்துல டோட்டல் பாஸ் பண்ணீங்க, ஏன் இந்த இடத்துல டோட்டல் பாஸ் பண்ணீங்க? இப்போ இந்த லைன் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த இடம் இந்த இடம்லாம் ஏன் புரிய ஏதாவது புரியலைன்னா சொல்லுங்கள். அப்படி புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்று உங்களோட க்வெஸ்டின் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைனா எனக்கு ஒரு க்வெஸ்டின் இருக்குது என்னங்கிறது சொல்கிறேன். ஓகே, டோட்டலை முன்னாடி வந்து ஐயை பிரிண்ட் பண்ணிங்க, இப்போ டோட்டலை பிரிண்ட் பண்ணல, ஏன்னா டோட்டலை இடையில இடையில பிரிண்ட் பண்ண முடியாது, கடைசியாக தான் பிரிண்ட் பண்ணும். கடைசியானா எப்போ, எங்கே பிரிண்ட் பண்ணுறது? மெயின் மெத்தடில், மெயின் மெத்தடில் பிரிண்ட் பண்ணலாமா?
இங்கே டோட்டல் பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்களா? ஜீரோ. ஆமாம், இந்த டோட்டலுங்கிறது வேரியபிள் ஒரு லோக்கல் வேரியபிள், இந்த டோட்டல் ஒரு லோக்கல் வேரியபிள். இந்த டோட்டலோட ரிசல்ட் இங்கே தான் தெரியும். இதுக்கு மேலே இங்கே போனால் இந்த டோட்டல் என்னவோ அதை கொடுப்போம். மெயின் மெத்தடுக்கு கீழே இருக்கிற டோட்டலோட, அதாவது கீழே இருக்கிற மெத்தடோட ரிசல்ட் என்னென்னே மெயினுக்கு தெரியாதே, ஏன்னா கீழே இருக்கிறது ஒரு வாய்ட் மெத்தட். இப்போ நம்ம அந்த டோட்டல் என்ன கேக்குறீங்க? டோட்டல் டோட்டல் வந்து ஜீரோன்னு மெத்தடுக்குள்ள டோட்டலில் ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா எப்பவுமே டோட்டல் ஜீரோ ஆயிருமே. ஒவ்வொரு தடவையும் டோட்டல் அப்டேட் ஆகாதுல, ஒவ்வொரு தடவையும் டோட்டல் ஜீரோன்னு ரீஇனிஷியலைஸ் ஆயிரும் மெத்தட் கால் ஆகும் போதெல்லாம். கரெக்டா? அந்த செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் கொடுக்கணுமா சார் அந்த மெத்தட்ல? இங்கயா செகண்ட் ப்ராக்கெட்? இல்ல இல்ல, அங்க இல்ல இல்ல இல்ல. இந்த உங்களுக்கு நம்ம இல்ல, அதுக்கும் கீழே நமக்கு அதுக்கும் லைன் நம்பர் இல்ல. அந்த மெத்தட் 29ல, 29ல ஒரு இஃப் எழுதி கொடுப்போம். 29ல என்னன்னு கொடுக்கறது பிரிண்ட் பண்ணிடுவோமா? ஆ, பிரிண்ட் பண்ணிடலாம். டோட்டலில் பிரிண்ட் பண்ணுவோம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கரெக்டா? ஏன்னா ஒவ்வொரு தடவையில வந்து வருது. முதல்ல இந்த அவுட்புட் எப்படி வருதுன்னே நமக்கு தெரியல, அது ஒரு பாயிண்டா. 15, 10, 6, 3, 1 எப்படி வருதுங்கிறதே நமக்கு தெரியல. இப்போ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு, எப்படி இந்த டோட்டலை நான் கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ண வேண்டியிருக்கு. இப்போது அப்போ ரிகர்ஷனில் பண்ண வேண்டாம், ஏன்னா ரிகர்ஷனில் இந்த அவுட்புட்டை பார்த்த உடனே, இந்த அவுட்புட்டை பார்க்காத வரைக்கும் கூட ஏதோ ஓரளவு பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த அவுட்புட்டை பார்த்த உடனே என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 1, 3, 6, 10, 15 வந்தால் ஆர்டர் படி போகுதுன்னு அர்த்தம். இது ரிவர்ஸ் ஆர்டரில் வருது, எப்படி இந்த ரிவர்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறதே கன்ஃபியூசிங்காக இருக்கும். இதை விட்டுருவோம், நம்ம தனியாக இதை ஒரு நார்மல் ப்ரோக்ராமாக பண்ணுவோம். சரியா? ப்ரிண்ட் நம்மளோட வேலை என்ன? அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஃபைவ் நம்பர்ஸ். சரி, அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர்ஸை லூப் வச்சு பண்ணலான்னு நான் சொல்கிறேன். என்கிட்ட வந்து இல்லை இல்லை, நீங்கள் லூப் வச்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்போ லூப் வச்சு பண்ணாமல் இப்போ நான் அதுக்கு என்ன மெத்தட் வச்சுக்கலாம்? ஆடுன்னு மெத்தட் வச்சுக்க, மெத்தட் நேம் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 பாஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற டோட்டல் 0. இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வந்து 1, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் நம்பர் 1னு வச்சுக்கோங்க, டோட்டல் 0னு வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? ஆடுங்கிற மெத்தடை கால் பண்ணணும், நம்பரை பாஸ் பண்ணுறேன். இந்த மெத்தடுக்கு வந்து ஆட் 1 அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். சரியா? நம்பரை பாஸ் பண்ணுறேன், டோட்டலை பாஸ் பண்ணுறேன். டோட்டலை பாஸ் பண்ணி இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். இந்த மெத்தடை கால் பண்ணோடனே ஆட் 1னோட டிஸ்கிரிப்ஷன் வேணும், இன்டிஜர் நம்பர், இன்டிஜர் டோட்டல். இங்கே போகிறேன், டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் நம்பர். இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன், அதுலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. இஃப் நம்பர் ஃபஸ்ட்டு 5 நம்பர் தானே, அதனால் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படி இருந்தால் மட்டும் நல்லா பாருங்கள். நான் இப்போ வந்து ரிகர்சிவ் அப்ரோச் போல், அப்படி இருந்தால் அப்படி இருந்தால் ஆட் 2னு இன்னொரு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். அந்த மெத்தடுக்கு இப்போ என் கையில் இருக்கிற நம்பர், அதாவது நம்பர் 2, இப்போ என் கையில் இருக்கிற டோட்டல், அதாவது 1. இது உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த இடத்துல டோட்டல் 1, இந்த இடத்துல நம்பர் 2, அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. அதை வச்சுட்டு ஆட் 2 அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். ரிகர்சிவ் அப்ரோச்சில் இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. இது ரிகர்சிவ் அப்ரோச் இல்லை. ரிகர்சிவ் அப்ரோச்னாலே என்னது? மெத்தட் காலிங் இட் செல்ஃப், மெத்தட் அதே மெத்தடை கால் பண்ணுறது தான் ரிகர்சிவ் அப்ரோச். இது ரிகர்சிவ் அப்ரோச் இல்லை. இப்போ ஆட் 2னு இன்னொரு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ அந்த மெத்தடுக்கான டிஸ்கிரிப்ஷன் வேணும். இப்போ என்னோடய நம்பரும் டோட்டலும் இங்கே மறந்துடாதீங்க. இப்போ என்னோடய நம்பர் 2, இங்கே இப்போ என்னோடய நம்பர் 2, டோட்டல் 1. சரியா? இப்போ நான் ஆட் 2னு இன்னொரு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன், அந்த மெத்தடுக்கான டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறேன். ஆட் 2, ஏன்னா அது அப்படி ஒரு மெத்தடை கால் பண்ணுறேனே, செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கேன், அப்படி ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன், அதனால் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன். அப்போ இன்டீஜர் நம்பர், இன்டீஜர் டோட்டல் அப்படி எழுதுகிறேன்.
இப்போ இங்கே இன்டீஜர் இந்த நம்பரோட வேல்யூ என்ன டூ டோட்டலோட வேல்யூ என்ன ஒன் அப்போது இப்போ டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் நம்பர் அப்போ இப்போ டோட்டல் என்னவாக மாறிடும் ஒன் ப்ளஸ் டூ இல்லை கரெக்டாக த்ரீனு மாறிடும் இது உங்களுக்கு புரிஞ்சால் போதும் இது உங்களுக்கு புரியும் இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா நம்பரோட வேல்யூ த்ரீனு மாறிடும் ஓகே இப்போ நம்பரோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவான்னு பார்க்குறேன் அப்படி இருந்தால் ஆட் த்ரீ ஆஃப் நம்பர் கமா டோட்டல் அப்படின்னு இன்னொரு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன் ஓகே அப்போது இப்போ இங்கே நம்பரோட வேல்யூ என்ன அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்பரோட வேல்யூ த்ரீ டோட்டலும் த்ரீ இப்படி ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன் ஓகே இப்போது இங்கே போயிட்டு இப்போ இங்கே போயிட்டு ஆட் த்ரீ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வேணுமே அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இது தான் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் நம்பர் அப்போ டோட்டல் ப்ளஸ் நம்பர்னால் டோட்டல் என்னவா பாஸ் ஆச்சு த்ரீ நம்பர் என்னவா பாஸ் ஆச்சு த்ரீ அப்போ டோட்டல் என்னவா மாறியிருக்கும் சிக்ஸ் அதில் என்ன சந்தேகம்னாலும் கேளுங்க நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்னால் இப்போ நம்பர் ஃபோராக மாறிடும் நம்மளோட வேலை மறந்துடாமல் இப்படி சைடில் நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சு படிக்கிறது மட்டும்தான் இல்லைனா நமக்கு ப்ராக்டிக்கலாகவே எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆயிரும் அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் இப்போ ஆட் ஃபோர் ஆஃப் நம்பர் கமா டோட்டல் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன் அவ்வளோதாங்க அவ்வளோதான் என்னோடய வேலை இப்போது இப்போ பாருங்களேன் இதெல்லாம் கொஞ்சமாக நகர்த்தி வச்சுக்கிறேன் இடம் வேணுங்கிறதுக்காக இன்னும் ரெண்டு மெத்தட் எழுதணும் அஞ்சு நம்பருக்குன்னு கேட்டாங்கன்னா நாலு நம்பராக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபோர் நம்பர்ஸ்னால் அப்படி இதே வச்சுக்கலாம் சரி இப்போ ஆட் ஃபோர் ஆட் ஃபோருக்கான டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறேன் ஆட் ஃபோர்க்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன இன்டீஜர் ஆட் ஃபோர்க்கான டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி இப்போ என்னோடய டோட்டல் என்னவாக மாறியிருக்கு சிக்ஸ் என்னோடய நம்பர் என்ன ஃபோர் இதை தான் நான் பாஸ் பண்ணுறேன் நம்பர் ஃபோரையும் டோட்டல் சிக்ஸையும் தான் பாஸ் பண்ணுறேன் அதனால் ஆட் ஃபோர் இன்டீஜர் நம்பர் இன்டீஜர் டோட்டல் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் நம்பர் நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் சரியா இஃப் நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் அப்படி இருந்ததுன்னா ஆட் ஃபைவ் ஆஃப் நம்பர் கமா டோட்டல் அப்படி இல்லைனா ஒன்றுமே பண்ணல இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் வேணும் நான் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேனே என்னென்னா நாலு மெத்தடுக்காக வச்சுக்கிறேன் சரியா அதாவது ஃபைவுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஃபோர் நம்பர்ஸோட அடிஷன் பார்க்குறேன் இடம் இல்லைங்கிறதுனால அப்போ நான் இதோட ப்ரோக்ராம் நின்றுல எனக்கு சரி இப்போ இதுவரைக்கும் எழுதியிருக்கிறது யாருக்கு புரியல உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு இதுவரைக்கும் எழுதியிருக்கிறது நாலு மெத்தட் எழுதியிருக்கேன் இந்த நாலு மெத்தட்லேயும் சரியா இப்போ இந்த நாலு மெத்தடும் எழுதிக்கிட்டேன் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ரிசல்ட் வேணும் டோட்டல் வேணும் டோட்டல் எங்கே வேணும் ஒவ்வொரு இடத்துலையுமே என்னால் ப்ரிண்ட் பண்ண முடியும் எப்படி ப்ரிண்ட் பண்ணலாம் இப்படி ஒருவேளை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபோராக இல்லைன்னா ஒரு எல்ஸ் பார்ட் எழுதி எல்ஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் அப்படின்னு கொடுத்து டோட்டலில் ப்ரிண்ட் பண்ண முடியும் ஆனால் அது ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் பண்ணிகிட்டே இருக்கணும் அதாவது நாலு மெத்தட்லேயும் பண்ணிகிட்டே இருக்கணும் அதனால் நாலு மெத்தட்லேயும் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னு தெரியுமா இப்போது இந்த மெத்தட்லேருந்து இப்போ நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லுங்களேன் ஃபஸ்ட்டு ஆட் ஒன் இருக்குல்ல ஆட் ஒன்னில் டோட்டலோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கும் ஒன் ஆட் டூவில் த்ரீ அதாவது ஒன் ப்ளஸ் டூ ஆட் த்ரீயில் த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் ஆட் ஃபோரில் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென் இப்படி இருந்திருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல டென் இப்படி கிடச்சிருக்கும் அப்போ இந்த டென் தான் இப்போ வேணும் ஏன்னா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் டென் தான் அதுதான் நமக்கு வேணும் எங்கே வேணும் இங்கே வேணும் இங்கே வேணும் இப்போ இது ஸ்டாக் எப்படி நிரம்பியிருக்கும் ஃபஸ்ட்டு ஆட் ஒன் காலாக இருக்கும் இப்போ உங்களுக்கு தான் ஸ்டாக் தெரியுமே இப்போ ஸ்டாக் எப்படி ஃபில் ஆகிருக்கும் இந்த இடத்துல ஆட் ஒன்று நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க ஆட் ஒன்னில் ஒரு நம்பரையும் டோட்டலையும் பாஸ் பண்ணியிருப்பீங்க அது போய் ஆட் டூவை கால் பண்ணுது
அது ஒரு நம்பரையும் டோட்டலையும் கொடுக்குது. அது போய் ஆட் த்ரீயை கால் பண்ணுது, அது ஒரு நம்பரையும் டோட்டலையும் கொடுக்குது. அது போய் ஆட் ஃபோரை கால் பண்ணுது, அது ஒரு நம்பரையும் டோட்டலையும் கொடுக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எந்த ப்ரோ எந்த மெத்தட் கால் ஆச்சு? ஆட் ஒன். கடைசியாக எந்த மெத்தட் கால் ஆச்சு? ஆட் ஃபோர். இப்போ என்னோட க்வெஸ்டின், ஃபஸ்ட்டு எந்த மெத்தட் கம்ப்ளீட் ஆகும்? ஃபோர்த் ஒன் தான் கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா ஃபோர்த்து இப்போ பாருங்களேன், ஆட் ஒன் இஸ் டிபெண்ட் ஆன் ஆட் ஒன்று. ஆட் டூ முடிஞ்சால் தான் ஆட் ஒன் முடியும், ஆட் டூ ஆட் த்ரீ முடிஞ்சால் தான் முடியும், ஆட் த்ரீ ஆட் ஃபோர் முடிஞ்சால் தான் முடியும். ஆட் ஃபோர் நம்பர் ஃபோராக மாறிடுச்சு, அதனால் இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். அதனால் ஆட் ஃபைன் ஒன்று எழுதலைன்னா கூட, எழுதியிருந்தால் கூட அது கால் ஆகாது. அப்போ ஃபஸ்ட்டு ஆட் ஃபோர் தான் முடியும். அப்போ ஆட் ஃபோரில் டோட்டல் கிடச்சிருக்குமா? ஆட் ஃபோரில் டோட்டல் கிடச்சிருக்குமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? எப்போ நம்பர் ஃபோராக மாறிடுச்சோ அந்த நேரத்தில் எனக்கு ரிட்டன் மீ டோட்டல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது உங்ககிட்ட ஒரு க்வெஸ்டின், சரியா? நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபோராக இருந்தால் ஆட் ஃபைவ் காலாயிருக்கும். ஃபோரை ரீச் பண்ணிட்டோம், ஃபோரை ரீச் பண்ணிட்டோன்னா இங்கே எல்ஸ் எழுதுன்னா எழுதிக்கோங்க, சரியா? அப்படி இல்லைனாலுமே இந்த இஃப் இது மட்டும்தானே. அப்போ ரிட்டன் டோட்டல்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டோட்டல் எங்கே ரிட்டன் ஆகும்? த்ரீ கா எங்கே ரிட்டன் ஆகும்? ஃபோர் முடிஞ்சு சொல்லுங்கள். ஃபோர் முடிஞ்சு மாறிருக்குமா? ஆமாம். அப்போ இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிருமா? ஃபெயில் ஆயிடும். அப்போ இந்த இஃப் குள்ள இப்போ ரிட்டன் டோட்டல், டோட்டல் என்ன? 10. டோட்டல் 10. ஓகே. எங்க ரிட்டன் ஆகும் இந்த 10ங்கற வேல்யூ? எங்க ரிட்டன் ஆகும்? சரி, ரிட்டன் ஆகலனே வெச்சுக்கோங்க, நான் ரிட்டன் ஸ்டேட்மென்ட்டே கேட்கல. ரிட்டன் பத்தி கூட நம்ம பின்னாடி பேசிக்கலாம், ஒருவேளை அதுல உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா. இப்போ நான் இந்த இடத்துல டோட்டல்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? டென் தானே பிரிண்ட் ஆகும், டென் தானே பிரிண்ட் ஆகும், அதில் யாருக்காவது சந்தேகம்? ஆமாம் சார், டென் தான், டென் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ டென் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மெத்தட் முடியுது, கரெக்டா? ஆமாம். அப்போ இந்த மெத்தட் முடிஞ்ச உடனே நம்ம இந்த இந்த மெத்தடை எங்கே கால் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடுவோமா? இந்த மெத்தடை கால் பண்ணியிருக்காங்க, ஆட் ஃபோரை கால் பண்ணியிருக்காங்க, ஆட் ஃபோரில் எல்லா வேலையும் செஞ்சிட்டோம், கடைசியாக டோட்டலையும் பிரிண்ட் பண்ணிட்டோம். திரும்ப கண்ட்ரோல் எங்கே வரும்? மெத்தட் காலிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தானே வரும். இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். மெத்தட் காலிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தானே வரும், சொல்லுங்கள் கவிதா, உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? மெத்தட் காலிங்னா திரும்ப அது முன்ன அதுக்கு முன்னாடி இருந்த மெத்தடுக்கு போய்டுன்றீங்களா? ஆமா. கேந்து கால் பண்ணமோ அதுக்கு. ஆமா கால் பண்ணமோ அங்க போயிடும். சரி, இப்போ உங்க கையில இருக்கிற அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் 10 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டீங்க, இங்க வந்துட்டீங்க, அதாவது இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. இந்த இடத்துக்கு வந்து இங்க ஒரு system.out.println கொடுத்து டோட்டல் கொடுக்குறீங்க. இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? இங்கே இருக்கிற டோட்டல் என்ன? 6. 6 தானே இருக்கு, இங்கே ஒரு 6 இருக்குங்க, நம்பர் 4ங்க, அதனால போனீங்க, அங்கே இருக்கிற டோட்டலை பிரிண்ட் பண்ணீங்க, திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு. ஆமாம் சார், 4. ஆமாம் 6 தான் இருக்கு, 6 தான் இருக்கு. அப்போ அந்த 6 தானே இங்கே பிரிண்ட் ஆகும். அப்போ 10க்கு அப்புறமா 6 பிரிண்ட் ஆகும். சரி, அதுக்கப்புறம் இது 6 பிரிண்ட் ஆகி முடிஞ்ச உடனே ஆட் 3 அப்போ ஓவர். அப்போ ஆட் 3 ஓவர்னா இப்போ கண்ட்ரோல் எங்கே போயிடும்? ஆட் 3 ஓட காலிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும்.
அங்கே போய் நீங்கள் ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு கொடுக்குறீங்க. இங்கே ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு டோட்டல் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற டோட்டல் த்ரீ. அப்போ சிக்ஸுக்கு கீழே இந்த இடத்துல த்ரீன்னு பிரிண்ட் ஆகும், கரெக்டா? ஆமாம் சார். அது அப்போ அதோட அந்த மெத்தட் ஓவர், இந்த ஆட் டூ ஓவர். ஆட் டூ ஓவர் ஆனோடனே கண்ட்ரோல் திரும்ப இந்த லைனுக்கு போயிடும். அப்போ இந்த லைனுக்கு போன போச்சுன்னா இங்கே ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற டோட்டல் ஒன். இந்த ஒன் தானே இங்கே இருக்கு, டென் சிக்ஸ் த்ரீ ஒன்னு பிரிண்ட் ஆகும், கரெக்டா? அதனால தான் இப்போ இதே ஆன்சர் தான் நமக்கு இங்கே ரிவர்ஸில் கிடைக்குது. நீங்கள் இப்போ போய் இந்த பார்த்தீங்கன்னா 10631 தான். நம்ம ஃபைவ் வரைக்கும் பண்ணியிருக்கிறதுனால 15 எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. ஏன்னா இங்கே ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 கொடுத்துருக்கோம். இங்கே 4 கொடுத்ததுனால 10-ஓடு நிற்கும். அப்போ முதல்ல இந்த அவுட்புட் வந்ததுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம என்ன அங்கே பார்த்தோமோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இன்னும் ரிகர்சிவ் அப்ரோச்சில் அது கிடைக்கல. அப்போ ரிகர்ஷனா இதை நான் எப்படி டீல் பண்ணுறது, அதுதான் அடுத்த டிஸ்கஷன். இப்போது இதை கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட போகிறோம். இப்போ முதல்ல அவுட்புட் ஏன் அப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட்டு எனக்கு கிடச்சிருச்சு. 10631 ஏன் இப்படி கிடச்சிது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இந்த அவுட்புட் வந்ததில் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் என்னென்னா இப்படி எனக்கு ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் பண்ணாமல் எப்போ நம்பர் இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ மட்டும் நான் கொடுத்துக்கிட்டால் போதும். அதாவது இதை எல்ஸ் பார்ட்டில் எழுதிட்டேன்னு வைங்க, இந்த இடத்துல ஒரு எல்ஸ் பார்ட் எழுதிக்கலாம்ல. இப்படி எல்ஸ் எல்ஸ் எல்ஸ்னு எழுதிட்டேன்னு வைங்க, இப்போ மீதி எல்லா இடத்துலையுமே நம்பரோட வேல்யூ 4 ரீச் பண்ணல. இப்போ இந்த ப்ரோக்ராமில் இந்த மெத்தடில் மட்டும்தான் நம்பரோட வேல்யூ 4 மாறுது. இங்கே நம்பரோட வேல்யூ ஃபஸ்ட் டைம் 1, செகண்ட் டைம் 2, தேர்ட் டைம் 3, ஃபோர்த்து டைம் 4. அப்போ இந்த ஃபோர்த்து டைம் மட்டும்தான் இந்த இஃபே ஃபெயில் ஆகும். அப்போ இந்த இஃப் எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ மட்டும் நான் இந்த டோட்டலை பிரிண்ட் பண்ணணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணிட்டோன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கவா போய். இப்போ நான் இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு ரிகர்ஷன் அப்ரோச் எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் பின்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்துட்டேன், இந்த மெத்தடெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ஆட் ஒன், க்ரியேட் மெத்தட், ஆட் ஒன், ஆட் ஒன்றுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம். ஆட் ஒன்றுன்னு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஆட் ஒன்றுக்குள்ளே இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஆட் டூ, பிரச்சனை இல்லை. அப்போ ஆட் டூன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம். க்ரியேட் மெத்தட், ஆட் டூன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம், பிரச்சனை இல்லை. சரி, அங்கேயும் போயிட்டு ஆட் டூக்கான டிஸ்கிரிப்ஷனை இதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். அப்போ ஆட் த்ரீ கேட்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட் த்ரீ கால் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வேலை தானே, ஆட் த்ரீ கால் பண்ணிட்டோம். சரி, ஆட் ஃபோர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட் த்ரீலேருந்து ஆட் ஃபோர் கால் ஆகணும், அதில் ஒரு எரர் மெசேஜ். ஓகே, எப்படினாலும் நமக்கு எக்லிப்ஸ் இருக்குது, இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு அதுவே செஞ்சு கொடுத்துருது. ஆட் ஃபோர், சரி. இப்போ ஆட் ஃபைவ், ஆட் ஃபைவ் ஒன்று தேவைப்படும். ஏன்னா இங்கே கால் பண்ணுறோம், அதனால் ஆட் ஃபைவ்னு ஒன்று கொடுப்போம். ஆனால் பெருசாக ஒரி பண்ண வேண்டாம், அதுக்கு எந்த டிஸ்கிரிப்ஷனும் நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா எனிவே நமக்கு தான் தெரியுமே ஆட் ஃபைவ் காலே ஆகாதுன்னு. இந்த ஆட் ஃபைவ் எப்படினாலும் கால் ஆகாது. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸோட அடிஷன் 10 வந்துச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா இப்படி எழுதியிருக்கிறதுல? இதோட ஃப்ளோவில் ஏதாவது பெரிய ப்ரோக்ராமாக எழுதுறீங்களே, இது நல்ல அப்ரோச்சாக தெரியலையே, அந்த டிஸ்கஷன்லாம் கரெக்டு தான், நீங்கள் இதை எனக்கு ஒத்துக்க முடியல அப்படின்லாம் உங்கள் மனசு இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஓகே, நான் அதெல்லாம் கரெக்டான வியூ தான்.
ஆனால் ஆஸ் அ ஹோல் நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை. ப்ரோக்ராம் வைஸ் ஆட் ஒன் ஆட் டூவை கால் பண்ணுது, ஆட் டூ ஆட் த்ரீயை கால் பண்ணுது, ஆட் த்ரீ ஆட் ஃபோரை கால் பண்ணுது, ஆட் ஃபோர் ஆட் ஃபைவை கால் பண்ணுது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகமே இல்லை அப்படின்னா எனக்கு இதில் ஒரு க்வெஸ்டின் இருக்குது. என்னங்கிறத சொல்கிறேன். நாலு மெத்தட் எழுதியிருக்கீங்க, நாலுலேயும் ஏதாவது ஒரு லைன் மாறியிருக்கா? ஒரு மெத்தடுங்கிறதே ஒரு லாஜிக்கல் ஐடியாவுக்கு தானே, லாஜிக்கலாக இந்தந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் மெத்தட். அந்த நேமை சொன்னீங்கன்னா அந்த வேலை நடக்கணும். ஆட் ஒன்றுன்னு சொன்னாலும் ஒரே வேலை தான் நடக்க போகுது, ஆட் டூன்னு சொன்னாலும் அதே வேலை தான் நடக்க போகுது, ஆட் த்ரீ அதே வேலை தான், ஆட் ஃபோர் அதே வேலை தான். அப்போ அதே வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் நாலு தடவை நாலு பேர் வச்சு கால் பண்ணுவீங்களா? ஒரே பேரில் கால் பண்ணுது, ஒரு வேலைக்கு ஒரு பேர் தானே, ஒரு வேலைக்கே நாலு பேரா? இந்த கேள்வி கரெக்டா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? மெத்தடுங்கிறதே நேம்டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வைக்கிறீங்க, அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஒரு பேர் வைக்கிறீங்க. ஏன் பேர் வைக்கிறீங்க? அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனே ஒவ்வொரு தடவையும் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்றீங்க. அந்த பேருக்கு கீழே ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்து அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாஸ் பண்ணிடுறீங்க. அப்போ கம்ப்யூட்டர்கிட்ட போய் எப்போல்லாம் இந்த நேமை சொல்கிறீங்களோ கம்ப்யூட்டர் அந்த நேமுக்கு கீழே இருக்கிற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குது. இதுதான் மெத்தடுக்கான டிஸ்கிரிப்ஷனே, கரெக்டா? அப்போ இந்த நேம் இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சேமாக இருந்தால் நேம் நாலு வைக்கிறது நல்லதா? அதான் கேள்வி. மீனிங்லெஸ்ஸாக இருக்கே இப்படி நாலு பேர் வைக்கிறது. நாலுத்துக்கும் ஒரே பேர் வச்சிட வேண்டியதானே? இதுவும் ஆட், இதுவும் ஆட். அப்போ ஆட் போய் இன்னொரு ஆடை கால் பண்ணும், ஆட் போய் இன்னொரு ஆடை கால் பண்ணும், ஆட் போய் இன்னொரு ஆடை கால் பண்ணும், ஆட் போய் இன்னொரு ஆடை கால் பண்ணும். இப்படி இருக்கிறது தானே கரெக்ட்? ஆட் போய் இன்னொரு ஆடை கால் பண்ணும், இப்படி இருக்கிறது தானே கரெக்ட்? இதுக்கு நாலு பேர் வைக்கிறத விட இப்படி இரு லாஜிக்கலாக இதுதான் கரெக்ட். நாலு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நாலு மெத்தட் க்ரியேட் பண்ணீங்க, இப்போ எப்படி நாலு மெத்தட் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க? இதே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு காமிக்குமே. ஒரே நேமில் எப்படி மெத்தட்ஸ் ரெண்டு மூணு மெத்தட்ஸ் க்ரியேட் பண்ணுறது? அந்த க்வெஸ்டின்லாம் ஓகே. நான் கேட்குறது இப்படி பண்ணுறது தானே லாஜிக்கலி கரெக்ட் அப்ரோச். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்கிறேன். ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு என்ன மாறணும்? நம்பர் மாறணும், டோட்டல் மாறணும், மாறி தாங்க இருக்கு. அப்போ இப்படி கொடுத்தா போதும். அப்போ நாலு மெத்தட் அப்போ எப்படி கொடுக்கணும்? இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? வாங்க எக்லிப்ஸில் பண்ணுவோம். என்ன பண்ணியிருக்கோம்? எங்கெங்கள் ஆட் ஒன்று இருந்ததோ அதெல்லாம் ஆடுன்னு மாற்றிட்டோம், எங்கெங்கெல்லாம் ஆட் டூ இருந்ததோ அதெல்லாமும் ஆடு, ஆட் டூ இருந்த இடத்துலலாம் ஆடு, ஆட் த்ரீ இருந்த இடத்துலலாம் ஆட், ஆட் ஃபோர் இருந்த இடத்துலலாம் ஆட். நல்லா தான் இருக்குது சொல்கிறதுக்கு, பேரெல்லாம் ஒன்றா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்படி சேவ் பண்ணியாச்சு. எவ்வளோ எரர் பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அஞ்சு எரர். ஏன் ஏன் அஞ்சு எரர்? டூப்ளிகேட்டில் எப்படி மெத்தட் நேம் வைக்க முடியும்? அதானே எரர், டூப்ளிகேட் மெத்தட். இந்த மெத்தட் டூப்ளிகேட்டாக இருக்குது. இப்படி ஆட் ஆடுன்னு நீங்கள் நாலு மெத்தடை கொடுத்தீங்கன்னா நான் எந்த ஆடை கால் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷனுக்கு ஜாவா போயிடுச்சு. இந்த நேரத்தில் என்ன தெரியுமா? இப்படி நாலு தடவை நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்புட் மட்டும் மாற்றினீங்கன்னா திரும்ப திரும்ப இதை செய்யணும்னு சொன்னால் போதுமே தவிர இப்படி நாலு தடவை காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்கள், அவ்வளோதான் மொத்த ப்ரோக்ராம். இதுக்கு பேர் தான் ரிகர்ஷன். இது எல்லாமே கிடையாது, அவர் தானே சொல்கிறாரு இதெல்லாம் டூப்ளிகேட்னு. டூப்ளிகேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ டூப்ளிகேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டால் இது எப்படிங்க ஒர்க் ஆகும்? இந்த ஆடு இன்டர்னலாக இப்படி க்ரியேட் ஆகும், இன்டர்னலாக உங்களுக்கு இந்த ஸ்டாக் க்ரியேட் ஆகும். அந்த ஸ்டாக்கில் இந்த ஸ்டாக்கில் ஆட் 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 ஆடுன்னு க்ரியேட் ஆகும்.
இன்டர்னலாக மெத்தட் காலிங் இட் செல்ஃப் மெத்தட் அதையே கால் பண்ணும் ஸ்டாக்கில் அதே ஸ்டாக் அதே ஆட் தான் இருக்கும் ஆனால் வேறு வேறு நம்பர் வேறு வேறு டோட்டலோட இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்பரும் டோட்டலும் மாறிடும் அவ்வளோதான் அப்போ நீங்கள் ஒரே ஒரு மெத்தட் இப்படி எழுதுனா போதும் நாலு மெத்தட் எழுதணும் அஞ்சு மெத்தட் எழுதணும்னு யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் 10 ஒருவேளை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 கொடுக்கணுமா நான் தான் அஞ்சு மெத்தட்லாம் எழுத வேண்டிய தேவையில்லையே இங்கேயே கொடுத்துருவேன் 5 கொடுத்துருவேன் டோட்டல் 15 ஒருவேளை 10 கொடுக்கணுமா ஃபஸ்ட் 10 நம்பர்ஸோட அடிஷன் 1+2+ அப்படியே 10 வரைக்கும் 55 இப்போ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் ஏதாவது டவுட் ஏதாவது இருக்காங்க இப்போ நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஒருவேளை இது உங்களுக்கு புரியலை நான் சொன்னது ஒருவேளை உங்களுக்கு புரியலை இன்னும் நல்ல க்ரிப் வேணும்னா டீபக்கிங் தான் உங்களுக்கு தெரியுமே உங்களுக்கு நம்ம டீபக்கிங் பார்த்துருக்கோம்ல இப்படி பிரேக் பாயிண்ட் செட் பண்ணி டீபக் பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ எப்படி இந்த ஃப்ளோ போகுது அப்படிங்கிறத பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேறு ஏதாவது இதில் சந்தேகம் இருக்காங்க இவ்வளோ இவ்வளோ தான் இருக்கு சார் இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் ரிகர்ஷன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணவே மாட்டோம் ஏன்னா லூப்பிங்லேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் ரிகர்ஷன் யூஸ் பண்ணுறது எங்கெங்கெல்லாம் லூப்பிங்கோட நீட் இருக்கோ அங்கெல்லாம் ரிகர்ஷன் யூஸ் பண்ணோம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு சொல்கிறேன் மோஸ்ட்லி ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கான சினாரியோஸ் ரொம்ப கம்மி இல்லை இல்லை இருந்தாலும் ஒரு சினாரியோ எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு சினாரியோ சொல்லுங்கன்னா நார்மலாக எங்கே யூஸ் பண்ணலாம் யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் வாங்குகிறோம் ஒருத்தட்ட போய் அவர் தப்பான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறாரு இப்போ நான் ஒருத்தட்ட போய் கெட் க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்டு அவர் ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறார் அவர் ஏபிசின்னு ஒரு யூசர் நேம் கொடுக்குறாரு பிக்யூஆர் அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறார் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை இது தப்பாக இருந்தா எத்தனை தடவை அவர்கிட்ட கேட்கணும் அப்போ நான் இந்த இடத்துல என்ன லாஜிக் எழுதுவேன் டிபி கனெக்ஷன் என்னங்கிறத எழுதுவேன் அப்படி டிபி கனெக்ஷன் எழுதிட்டு இந்த யூசர் நேமும் இந்த பாஸ்வேர்டும் கரெக்டானு வெரிஃபை பண்ணுவேன் இது ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படி கரெக்டாக இல்லைன்னா திரும்பவும் இதே கெட் க்ரெடென்ஷியல்ஸ் மெத்தடை கால் பண்ணுவேன் திரும்பவும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு இதையே கால் பண்ணுவேன் எது வரைக்கும் அவர் கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் லிமிட்ஸ்லாம் இல்லை திரும்ப 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 கேட்டுகிட்டே இருப்பேன் இல்லை இல்லை இதை நீங்கள் மூணு தடவை தான் கேட்கணும் அவரோட ஏடிஎம் பின் நம்பர் என்னங்கிறத மூணு தடவை தான் கேட்கணும் மூணாவது தடவைக்கு மேலே அவரை லாக் பண்ணி விட்டுருங்க அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருவேன் எத்தனை தடவை வந்திருக்காரு அப்படின்னு கவுண்ட் பண்ணி நீங்கள் மூணு தடவைக்கு மேலே தப்பான பாஸ்வேர்ட் போட்டிங்க கான்டாக்ட் நியர்பை பிரான்ச் மேனேஜர் அப்படின்னு ஒரு மெசேஜ் இதில் கொடுத்துருவேன் புரியுதா புரியுது 10,000 மெத்தட் கால் ஆகுதுங்கிறது நல்ல அப்ரோச் இல்லை தான் ஆனால் சில இடத்துல இப்படி மெத்தடையே கால் பண்ண வேண்டிய நீடு வரும் அந்த மாதிரியான இடத்துல இந்த ரிகர்சிவ் அப்ரோச்சுக்கு போகலாம் இன்னொன்று ரிகர்ஷனில் மெஜாரிட்டி இப்படி வாய்டு யூஸ் பண்ண மாட்டாங்க ரிகர்ஷனுக்குள்ளே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு ரியல் ப்ராஜெக்டில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே இருக்காது இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே இல்லைனா இந்த ரிசல்ட்டை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் ரியல் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க கன்சோல்லையாக பிரிண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு வேற ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் யாருக்காவது ஏதாவது இருக்கா ஏன்னா இப்போ நெட்ல போய் ப்ரோக்ராம் பார்த்தோன்னா இதே மாதிரிதான் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அப்ரோச் பண்ணிருப்பாங்க ரிகர்ஷன் மட்டும் ஒரு ப்ரோக்ராமை பார்த்த உடனே புரியற மாதிரி இருக்காது
கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ரிக்கர்சிவ் அப்ரோச் எல்லாம் வந்து இந்த ரிக்கர்ஷன், பேக் ட்ராக்கிங் இதெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சரோட பார்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோட பார்ட் இல்லை. ஆப்ஜெக்ட் ஓரியன்டோட ப்ரோக்ராமிங்கோட பார்ட் வந்து அப்படியே ஒரு ஸ்வீட் ஸ்லோ, அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, அது அப்படியே அப்படியே ஒரு அந்த ஃப்ளோவே வந்து நல்லா போயிட்டுருக்கும். இங்கே அப்படி இல்லை, இது வந்து ஒவ்வொன்றையும் உட்காந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக டைம் எடுக்கும், அது எல்லாருக்குமே எடுக்கும். நமக்கு தான் இது கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ க்ராஸ் பண்ணி வந்துட்டு இந்த ஒரு லூப்பில் கஷ்டப்படுறோம் அப்படிலாம் புரிஞ்சுக்காது, ஏன்னா இது வேறு அப்ரோச். சரி, அப்படி வேறு எதுவும் கேள்வி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது தான் கரெக்ட். எதை ரிட்டர்ன் பண்ணணும்? டோட்டலாக ரிட்டர்ன் பண்ணணும். எப்போ எப்போ ரிட்டர்ன் பண்ணணும்? எப்போ நம்பர் டென்னாக மாறிச்சோ, டென்னுக்கு மேலே போச்சோ அப்போ ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ எல்ஸ் பார்ட்டில் ரிட்டர்ன் பண்ணுறீங்க கரெக்டாக? எல்ஸ் பார்ட்டே வராமல் கூட ப்ரோக்ராம் போகலாமே. ஒரு இஃப் எல்ஸ் எழுதுகிறோன்னா இஃபே எப்பவுமே பாஸ் ஆகிட்டே இருக்கலாம். எப்படி பாஸ் ஆகிட்டே இருக்கலாம்? இந்த கண்டிஷன் எப்பவுமே ட்ரூவாகவே இருக்கலாம். அப்போ எல்ஸ் பார்ட்டில் ரிட்டர்ன் எழுதுனா கண்டிப்பாக இஃப் பார்ட்லேயும் ரிட்டர்ன் எழுதணும், மறந்துடக்கூடாது. இஃப் எல்ஸுக்குள்ளே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதுனீங்கனாலே இஃபுக்குள்ளே ரிட்டர்ன் எழுதுனா எல்ஸ்லேயும் ரிட்டர்ன் எழுதணும். ஏன்னா இஃப் ஃபெயில் ஆச்சுன்னா நான் எதை ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு ஜாவா யோசிக்கும். அதே மாதிரி எல்ஸுக்கே வரலன்னா நான் எதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும். அந்த மாதிரியான டைமில் இங்கே இஃப்லேயோ எல்ஸ்லேயோ ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு இடத்துலையுமே ரிட்டர்ன் கொடுக்கணும். சரி, அப்படி ரிட்டர்ன் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாய்டு இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அது இருக்கணும். என்ன டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணுறீங்க? டோட்டல் தானே ரிட்டர்ன் பண்ணுறீங்க? டோட்டலுங்கிறது இன்டீஜர் தானே? அப்போ இந்த இடத்துல இன்டீஜர்னு மாற்றணும். இப்போ இந்த டோட்டல் எங்கே ரிட்டர்ன் ஆகும்? ஒரு டைமில் இந்த இஃப் ஃபெயில் ஆயிடும், ஃபெயில் ஆனதுக்கப்புறம் இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். இந்த டோட்டல் எங்கே ரிட்டர்ன் ஆகும்? இங்கே ரிட்டர்ன் ஆகும். அங்கே ரிட்டர்ன் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா இப்போ இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை, அதனால் மேலே கொடுத்து 55 வர்றதை பார்த்துடலாம். அப்போது நீங்கள் மெஜாரிட்டி நீங்கள் போய் ரிக்கர்ஷன் ப்ரோக்ராம்ஸ்னு போய் பார்த்தீங்கனாலே இப்படி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன ரிட்டர்ன், இங்கே ஏன் ரிட்டர்ன் அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நீங்கள் ரிட்டர்ன் எல்லாம் பின்னாடி வச்சுட்டு எப்படி மெத்தட் அதையே கால் பண்ணுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம் என்ன? இந்த ப்ரோக்ராம் அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட் 10 நம்பர்ஸ் யூஸிங் ரிக்கர்சிவ் அப்ரோச், அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். ரொம்ப பொறுமையாக படிக்க வேண்டிய பார்ட்டு தான் இது. ரொம்ப கஷ்டம், அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப அப்படியே டக்கு டக்குன்னு படிச்சிடலாம் அப்படிலாம் நான் சொல்லலை. கண்டிப்பாக டைம் எடுக்கிற பார்ட்டு தான், அது உண்மை தான். அது ஒன்று. இன்னொன்று, இதெல்லாம் படிக்க படிக்க உங்களுக்கு வந்து ஓ இப்படிலாம் பண்ணலாமே அப்படிங்கிறது உங்களை அப்படியே மெல்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பக்கம் நகர்த்தும். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாருங்கள், அது ரொம்ப நல்ல ஏரியாவும் கூட. சரி, இப்போ நாம் பண்ணியிருக்கிறது அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ். இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸோ 5 நம்பர்ஸோ எப்படி வேணால் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் வேணும், என்ன பண்ணலாம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்லாம் ஞாபகம் இருக்கா? அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ் எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1, சரி. டோட்டல் ஈக்குவல்ஸ் டு 0, ஓகே. ஒரு ஃபார் லூப் எழுதுவோம், இல்லை ஒரு வைல் லூப் எழுதுவோம். வைல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 உள்ளே வரணும். உள்ளே வந்து டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் நம்பர், நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் இப்படி எழுதுவோம். இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் டோட்டல்னு கொடுத்துருவோம். இதுதான் அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட் 5 நம்பர்ஸ். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5 நம்பர்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க? இதே ப்ரோக்ராம் தான் பண்ணுவீங்க லூப்பில். என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க? அடிஷன் பதிலாக மல்டிப்ளிகேஷன். அடிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன். வேற இன்னொரு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவீங்க, என்ன தெரியுமா? டோட்டலாக ஒன்றுன்னு மாற்றுவீங்க. ஏன்னா ஜீரோங்கிறது எப்பவுமே மல்டிப்ளிகேஷனில் ஜீரோ வருங்கிறதுனால இங்கே ஒன்றுன்னு மாற்றுவீங்க. இதை டோட்டல்னு நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இதை என்ன படிச்சிருப்போம்னா இதுதான் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம்னு படிச்சிருக்கோம். இதான் ஃபேக்டோரியல். ஃபைவ் ஃபேக்டோரியலுங்கிறது 1, 2, 3, 4, 5 மல்டிப்ளிகேஷன். அடிஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸும் அதான். அப்போ இதுதான் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம்.
அப்போ லூப்பில் ஃபேக்டோரியல் எழுத தெரிஞ்சிருச்சுன்னா இதை ரிகர்ஷன் அப்ரோச்லேயும் எழுத தெரியுமா? தெரியும். இதையே காப்பி பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து ஃபைன் ஃபேக்ட் ஆஃப் நம்பர் கமா டோட்டல், நம்பர் கமா டோட்டலுக்கு பதிலாக இங்கே ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு கொடுத்துட்டு நம்பர் கமா ஃபேக்ட் இப்படி ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறோம். அதே ப்ரோக்ராம் கீழே இருக்கிற அதே இதையே காப்பி பண்ணி அப்படியே இங்கே எழுதிட்டு இங்கே டோட்டல்னு வர்ற இடத்துலலாம் ஃபேக்ட்டுன்னு கொடுத்துட்டு மல்டிப்ளிகேஷனு ப்ளஸ் இருக்கிற இடத்துல இன்ட்டு கொடுத்து விட்ற வேண்டியதான். அது மாதிரி ஆட் கால் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபைன் ஃபேக்டாக கால் பண்ண வேண்டியதான். இந்த ஃபேக்டை இங்கே ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியதான். இங்கேயும் இன்ட்டுன்னு மாற்றிட வேண்டியதான். வேலை முடிஞ்சது. ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமும் ஒருவேளை இதோட ரிசல்ட்டை பார்க்கணுன்னா ஃபைன் ஃபேக்டோரியல் இதை ஸ்டோர் பண்ணி பார்க்கணுனாலும் ஓகே, ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஃபேக்டோரியல் அப்படின்னா ஃபைவ் ஃபேக்டோரியல் 120 அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமுக்கான ரிகர்சிவ் அப்ரோச். ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, இதில் அப்போ ஒரு ஒரு லூப்பிங் மாதிரி நான் ரிகர்ஷனில் என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ண, லூப்பிங் படிக்கும்போது என்னென்னலாம் படிச்சிருப்போம். லூப்பிங்கில் நீங்கள் சில விஷயத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஒன்று இனிஷியல் வேல்யூ என்ன, ரெண்டாவது கண்டிஷன் என்ன, மூணாவது இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்களா டிக்ரிமெண்ட் பண்ணுறீங்களா. இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். இனிஷியல் வேல்யூ, கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், இது மூணுமே ரொம்ப முக்கியம். இது இப்படி வந்து லூப்பிங்கில் படிச்சிருப்போம். அப்போ இதே மாதிரி ரிகர்சிவ் அப்ரோச்சுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். ரிகர்சிவ் அப்ரோச்லேயும் கண்டிப்பாக இனிஷியல் வேல்யூ என்னன்னு தெரியணும். கண்டிப்பாக ஒரு ஒரு ரிகர்சிவ் அப்ரோச்லேயும் கண்டிப்பாக ஒரு மெத்தடை கால் பண்ணுறீங்க, அப்போ இனிஷியல் வேல்யூ என்னன்னு தெரியணும். அதே மாதிரி கண்டிஷன் என்னங்கிறதும் கண்டிப்பாக தெரியணும். அந்த கண்டிஷன் அதாவது அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ரிகர்ஷன் ப்ரோக்ராம்னாலே இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இஃப்பு தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த இஃப்பை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஏற தந்துடும். இந்த இஃப் இல்லை, நீங்கள் ஃபைன் ஃபேக்டை திரும்ப திரும்ப கால் பண்ணுறீங்க, ஆடை திரும்ப திரும்ப கால் பண்ணுறீங்கன்னா நம்மளே பார்த்தோம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வர்றது. அதனால் கண்டிப்பாக அந்த கண்டிஷன் உங்களோட கோடில் இருக்கணும். அப்போது என்ன, அப்போது இந்த மாதிரி முதல்லையே உங்களோட ரிசல்ட் என்னங்கிறத சேர்த்து பாஸ் பண்ணிக்கணும். இனிஷியல் வேல்யூ என்னங்கிறத பாஸ் பண்ணிக்கணும். அதை ஒவ்வொரு தடவையும் அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இஃப் இருக்கணும். மெத்தடை கால் பண்ணணும், மெத்தடுக்குள்ளே கண்டிப்பாக இஃப் இருக்கணும். மெத்தடில் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்கணும். மெத்தடுக்குள்ளே ப்ரிண்ட் பண்ணக்கூடாது. தப்பு இல்லை ப்ரிண்ட் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு பிகினராக உள்ளே போய் நான் எல் ஸ்பாட்டில் ப்ரிண்ட் பண்ணுறது எனக்கு புரியுது, நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதை விட எனக்கு எல் ஸ்பாட்டில் ப்ரிண்ட் பண்ணி சொன்னது நல்லா புரிஞ்சுது, கரெக்டு தான். ஆனால் அதை ஒரு ஒரு ப்ராஜெக்டாக யோசிக்கும் போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே இருக்காது. மெத்தட்லேருந்து ரிசல்ட்டை எடுத்துகிட்டு போய் வெளியில் ஏதாவது ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கேயும் இப்படி ப்ரிண்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி ப்ரிண்ட் பண்ணாமல் வெளியில் அதை ஒரு ஜேஎஸ்பிக்கு பாஸ் பண்ணுறது, ஒரு சர்வ்லெட்டுக்கு கொடுக்குறதுன்னு அதில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு சர்வீஸ் கால் இருக்கும், அந்த சர்வீஸ்க்கு பாஸ் பண்ணலாமான்னு பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு யூஸ் இல்லை. அதனால் கண்டிப்பாக ரிகர்ஷன் படிக்கும்போது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோடு படிக்கிறது நல்லது. அப்போது இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ப்ரோக்ராமையும், எல்லா ப்ரோக்ராம் எதெல்லாம் லூப்பில் பண்ணிங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ரிகர்ஷனில் ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா சில டைமில் இதை எனக்கு ரிகர்சிவ் அப்ரோச்சில் பண்ணி கொடுங்கன்னே கேட்பாங்க. எனக்கு லூப் யூஸ் பண்ண வேண்டாம், ரிகர்சிவ் அப்ரோச்சில் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. சில டைமில் அதே ரிகர்சிவ் அப்ரோச்னு உங்ககிட்ட சொல்லாமல் ட்விஸ்டடாக எனக்கு 1 2 3 4 5 வேணும், ஆனால் நீங்கள் லூப் யூஸ் பண்ணக்கூடாது, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அப்படி இன்டைரக்டாக கேட்பாங்க. நீங்களாகவே ரிகர்சிவ் அப்ரோச்சுக்கு போகிறீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக இது இருக்கும். அது இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் இல்லை, பொதுவாகவே ரிகர்ஷன் ஒரு நல்ல ஏரியா. ரிகர்ஷன் ஒருத்தருக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா அவருக்கு மெத்தட்னால் என்னென்னு தெரியும், மெத்தட் காலிங்னால் என்னென்னு தெரியும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தெரியும், எப்போ ரிட்டர்ன் ஆகும் தெரியும், அந்த கிளாரிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ரிகர்ஷன் நல்லா புரிகிற ஒருத்தருக்கு மெத்தட்ஸ் பற்றின ஃபுல் கிளாரிட்டி இருக்குது. அப்போ அவர் டெக்னிக்கலாக ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒருத்தராக இருக்கார் அப்படிங்கிறது பாஸ் ஆகிற மெசேஜ். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சொல்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் ரிகர்சிவில் பார்ப்போம். சர்ச்சிங் சார்ட்டிங்லாம் கூட ரிகர்சிவில் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பார்த்ததெல்லாம்
ரிகர்சிவ் அப்ரோச்சில் பண்ணலாம். பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு சொல்கிறீங்களா? இப்போ இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணிட்டு வாங்க. சொல்லுங்க. இல்லை சரிங்க, நாங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறோம். இதை பண்ணிட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் ரிகர்சிவ் அப்ரோச்சில் பார்ப்போம். இன்னும் பைனரி சர்ச்லாம் நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதை வேணால் நாளைக்கு செஷனில் நம்ம பார்ப்போம். Thanks, Muthu. Thank you.